ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த மாதிரியான சமயத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா அதிமுக தங்களுடைய கூட்டணியில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்க போகிறோம் அப்படின்னு தற்போது முடிவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்க இருக்கின்ற தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வெளியாகி மக்களிடம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதே நேரம் இதற்கு கலவையான விமர்சனங்களும் எழுந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இன்னும் சில மாதத்தில் தமிழகத்தில் சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற இருக்கு. மிகவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு இடையே தற்போது அதிமுக பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை விட ஒரு படி முன்னே சென்று அவங்க மிகவும் தீவிரமாக அரசியல் வேலைகளில் களமிறங்கியிருக்காங்க. தற்போது அதிமுகவின் போட்டியிட உள்ள வேட்பாளர்களுடைய உத்தேச பட்டியல் ஒன்று வெளியாகி அதிமுக நிர்வாகிகளிடம் தற்போது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல அதிமுக தற்போது வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 171 தொகுதிகளிலையும், பாமக 21 தொகுதிகளிலையும், பாஜக 20 தொகுதிகளிலையும், தேமுதிக 14 தொகுதிகளிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், இதர கட்சிகள் 3 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ள தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல தற்போது தேர்தல் அறிக்கையில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் வெளியாக போகுதாம். அதன்படி பார்த்தீங்கன்னா வறுமைக்கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு 24-inch எல்இடி டிவி அப்படி இல்லைன்னா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து தற்போது கொடுக்க போறாங்களாம். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஆண்களுக்கு 20% வந்து மானியம் வழங்க போறாங்களாம் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு. இது பார்த்தீங்கன்னா தற்போது நடுத்தர குடும்பங்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதே போல 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறாங்களாம். 6 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு டேப் கொடுக்க போவதா சொல்லியிருக்காங்க. அதே போல குடும்ப அட்டைதாரருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் ஒன்று கொடுக்க போதும் தற்போது இந்த தகவல் எல்லாம் இடம் பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தற்போது மக்களிடம் பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாலும் இது போன்ற இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அரசியல் உறவினர்கள் தற்போது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2016 அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இலவசங்களை தவிர்த்துட்டாங்க. அப்போது அது பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஆனால் தற்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னு சில பேர் வந்து குற்றமும் சுமத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.